கவனிடா கண்ணா, எட்டு கமா எட்டு கமா எட்டு கமா எட்டு எக்ஸெட்ரா எட்டு ஆகிய தரவின் வீச்சு. முதல் வீச்சு அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். தரவில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு வீச்சு எனப்படும். வீச்சு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம், ரேஞ்ச். அப்ப ஆர் ஈக்குவல் டு மிகப்பெரிய மதிப்பை எப்படி சொல்லுவோம், லார்ஜ் வேல்யூ. அடுத்த வேறுபாடுன்றதுனால மைனஸ், மிகச்சிறிய மதிப்பு எஸ். அப்ப ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். புரியுது அடிக்கணும் இல்ல அப்படின்னு எப்படி எழுதிக்கலாம், வீச்சு ஈக்குவல் டு மிகப்பெரிய மதிப்பு கழித்தல் மிகச்சிறிய மதிப்பு அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இப்ப ஆக்சுவலா இது வந்து அப்படின்னு சொடக்கு போடுற நேரத்துல செய்யற கணக்கு இல்லையா? இல்ல பெரிய மதிப்பு சிறிய மதிப்புன்னு ஏதாவது இருக்குதாடா கண்ணா? எல்லாம் எப்படி இருக்குது, சமமா இருக்குது, எல்லா மதிப்பும் ஒரே மதிப்பு. அப்ப எட்டு கழித்தல் எட்டுனா என்ன வரும், பூஜ்ஜியம். அப்ப பார்த்த உடனே சொல்ற கணக்கு இது. இதுக்கு இவ்வளோ விளக்கங்கள் தேவையில்லை. ஆனா நான் தான் சொல்றேன்ல, ஒரு மதிப்பெண் அப்படின்னு வரும்போது அதுல என்ன கருத்து கான்செப்ட் கொடுக்குறாங்களோ அந்த கான்செப்டை ஒரு தடவை ரீகால் பண்ணி நீ செய்யும் பொழுது இந்த கணக்குக்குள்ள மற்ற கணக்குகளுக்கும் இது ரொம்ப உபயோகமா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இது டக்குன்னு பார்த்தோன்னே இதனுடைய வீச்சுன்னு பொட்டி தெருவில் கேட்டா என்ன சொல்லணும், எல் மைனஸ் எஸ். ஆக்சுவலா இது தேவையே இல்லை, ஏன்னா லார்ஜ் வேல்யூ ஸ்மால் வேல்யூமே ஒண்ணு இல்லை, எல்லாமே சமமான மதிப்புகள். அப்ப என்ன எட்டு கழித்தல் எட்டு பூஜ்ஜியம். அப்ப எது கரெக்டான ஆன்சர், ஆ பூஜ்ஜியம், ஜீரோ தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதாடா கண்ணா?